பொதுவுடை மூர்த்தி ஐயாவுக்கு முதல் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். ஐயா, நான் வந்து ஒரு ஆர்ஆர் நிபுணர், ஃபர்னிச்சர் மேனுஃபேக்சர். நான் ஆர்ஆர் சம்மந்தப்பட்டதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். அது இல்லாமல் ஃபர்னிச்சர் பாரம்பரியம் 13 தலைமுறையாக வந்து ஃபர்னிச்சர் பண்ணிட்டு இருக்கோம் தொடர்ந்து. ஆறால் பார்த்தீங்கன்னா, ஜெம்மாலஜி ஒரு 6-7 வயசுலேருந்து நவரத்தின கற்களும் உலகத்தில் கிறிஸ்டல்ஸை பற்றி ஆராய்ச்சி பண்ணி அது மனுஷருக்கு எப்படி கொடுக்குறதுன்றத ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கேன். அதில் டாக்டர்கிட்ட வாங்கியிருக்கேன். இருந்தாலும் கேள்விகள் நிறையா அதை பற்றி இன்னும் ஆராய்ச்சி போயிட்டு தான் இருக்குது ஒரு பக்கம். இப்போ மரத்தை பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மரத்தை செஞ்சு தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்து எல்லாத்தையும் தலைமுறை தலைமுறையாக கொடுத்துட்ருக்கோம் அதை. ஆனால் இந்த ஏஎல்பிக்கு வந்து கொண்டு வந்தது சாந்தி மேடம் தான், சாந்தி தேவி மேடம் தான் கொண்டு வந்தாங்க. ராஜேஷ்வரை நான் பார்க்க போயிருந்தேன் நான். அவர் வந்து சாந்தி தேவி மேடம்மா வந்து நீங்கள் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்க, உங்களோட வித்தியாசமான கோணல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா என்னை பேட்டி எடுக்க அவர் கூப்பிட்டுருந்தார். அதுக்கு விஷயமாக தான் போயிட்டு இருந்தேன். போய் பார்க்கும்போது அப்போ நீங்கள் ஒரு தடவை ஒவ்வொரு கிளான்ஸ் போய் பார்த்துட்டு வாங்க, டிஃப்ரெண்ட்டாக அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னா. சரி, போன உடனே மேடம் துல்லியமாக ஒரு விஷயத்த சொன்னாங்க. சார், ரெண்டில் குரு உங்களுக்கு அடுத்த மாதம் வருது, நீங்கள் ஜோதிடம் கண்டிப்பாக படிக்கலாம் அப்படின்னாங்க. இல்லை மேடம், அதுக்கெலாம் வந்து சந்தர்ப்பம் இருக்குமா, அந்தளவுக்கு எனக்கு நாலேஜ் இருக்கா தெரியல. இல்லை சார், கண்டிப்பாக படிக்கலாம், நீங்கள் படிக்க வாங்க, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும் அப்படி என்ன முன்னே ஐஷன் வந்தது. அவங்க தான் ஐஷன் வந்தாங்க. வந்ததுக்கான பலன் நிறைய விஷயங்கள் இதில் தெரிய ஆரம்பிச்சிது சார். இப்போ ஜென்ரலாக எனக்கு வர கிளைண்ட்டுக்கு நான் பொதுவாக சொல்கிற ஒரு 15 வருஷமாக எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்க. நம்ம இந்த ஒரு நிமிஷத்தை ஒரு பிரபஞ்சம் நம்மளுக்கு உணர்த்தும் போது உடனே நம்ம நன்றி சொல்லணும், அது மறந்துட வேணாம். இப்போ காலையில் மாலையில் ரெண்டு வேலையும் எனக்கு நன்றி சொல்கிற ஒரு பழக்கத்தை, நைட்டு 12 ஆனாலும் சரி இறைவனை பார்த்து இல்லை பிரபஞ்சத்தை பார்த்து வானத்தை பார்த்து ஒரு நன்றி சொல்லணும். அந்த நிமிஷம் பக்கத்தில் இருக்கிற ஒரு உணர்வு வந்து உணர்த்த ஆரம்பிக்கும் போது நன்றி சொல்லுவேன். அதை வந்து இங்கே முழுமையாக வந்து அடைஞ்சிருக்கேன் நான். என்னென்னா, நம்ம ஒரு கூட்டத்தோட நம்ம வந்து நம்ம கூட்டத்தோட நம்ம சேர்ந்துருக்கோம் அப்படின்ற ஒரு மன திருப்தி முதல்ல அதில் இருக்குது சார். சொல்லப்போன சந்தோஷமான விஷயம். அதுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா, நம்ம எல்லா டீச்சர்ஸ்க்கும் ஒன்றை மாதிரி அதை கோஆர்டினேட் பண்ணி எல்லாத்தையும் கொஞ்சம் கைட் பண்ணி கொண்டு போகிறதுனால ரொம்ப அது எல்லாருக்குமே அவங்க வந்து என்ன சொல்கிறதுன்னா, வார்த்தையால் சொல்கிற விஷயங்கள் இல்லை சார். எல்லாம் மனதால் வந்து அவங்கள வந்து வாழ்த்தணும். மனதால் வாழ்த்தத்தோடு இருக்கலாம். அவங்க வந்து நல்ல நீடுடி வாழணுன்ற மன திருப்தியோட பிரபஞ்சத்துக்கிட்ட ப்ரேயர் பண்ணணும். நாளும் ஒரு நாளும் ஒரு நிமிஷமும் நம்ம பண்ணணும். இது எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி கண்டிப்பாக கொண்டு வந்து சார் வந்து இந்த அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்காருன்னா, இப்போ நான் ஒரு ஆராய்ச்சியாளராக பார்க்குற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போ தலைமுறையில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கட்டில் கொடுக்குறாங்கன்னா அடுத்த தலைமுறை வளரணுன்றத எங்கள் தலைமுறையில் கொடுத்துட்டு வரோம். ஏன்னா 9 பால் மரங்களை சேர்க்கக்கூடாதுன்னு வாங்க. அதனால் வந்து நாங்கள் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா, காசு கண்டி அந்த பொருளை செய்கிறதில்ல. கண்டிப்பாக அந்த தலைமுறை நல்லா இருக்கணும், அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றனால அந்த பால் மரங்களை சேர்க்க மாட்டோம். 100% டீக்வுட்னா டீக்வுட் தான் சேர்ப்போம், அதில் எந்த மாற்றமும் இருக்காது. நவரத்தங்கள்லாம் அப்படி எடுத்திங்கன்னா வந்து ஒரு கல் இப்போ சாதாரண 500 ரூபாயில் இருக்குது, 50,000 ரூபா இருக்குது, 500,000 ரூபாயில் இருக்குது. அதை உண்மையான விஷயமா எல்லாத்துக்கும் போய் சேர்க்கணும் அப்படின்றது. அதில் ஒரு ஆராய்ச்சி பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம லக்ன பிரகாரம் பார்த்தாலும் சரி, ராசி பிரகாரம் பார்த்தாலும் சரி, இந்த நட்சத்திரத்துக்கு இந்த ராசிக்கு இந்த கல் செட் ஆகாதான்னா கண்டிப்பாக செட் ஆகாது சார். எந்தெந்த பெரிய பெரிய ஜோதிஷர்லாம் வந்து நான் கேட்டு பார்த்துட்டேன் அந்த ஒரு விஷயத்துல, ஒரு 15-20 வருஷம் ஆராய்ச்சியில். ஆனால் பிரபஞ்சம் ஒரு விஷயம் ஒரு மனுஷன் கொடுக்குதுன்னா அந்த கல் அவங்களுக்கு, ஐயா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சொன்னேன், நிறைய 4-5 கல் வச்சுங்க, எது வேணாலும் போட்டு பாருங்க, எது செட் ஆகாது அது பண்ணுங்க அப்படின்னாரு. அது 100க்கு 100 உண்மையான விஷயம். இப்போ நான் ஆறாம் மூலியமாக அதை ஸ்கேன் பண்ணி கண்டிப்பாக அவங்களுக்கு உண்டான கல்லை கண்டிப்பாக கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10,000 கஸ்டமர் கொடுத்துருப்பேன். கல் கூட ஒரு சில நம்ப மாட்டாங்க, அந்த வெஸ்டர்ன் கிளாசிக்கில் போகிறோம் ஃபாரினில் இருக்கும் பார்த்தா கிறிஸ்டலை தான் நம்புவாங்க. அப்போது கிறிஸ்டலை நிறைய கொடுத்துருக்கோம். அந்த கிறிஸ்டலை கொடுத்ததுனால நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறது, நடந்துட்டு இருக்கு. அதனால் கண்டிப்பாக அது எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு சார், ஒன்றும் இல்லை. அதனால் வந்து இந்த ஏஎல்பிக்கு வந்ததில் ரொம்ப மனநிறைவோட சந்தோஷமாக இருக்குது. நம்ம குடும்பத்தோடு நம்ம சேர்ந்துருக்கோம். நன்றி சொல்ல கடமைப்பட்ட எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு போகிறோம். அது இல்லாமல் இதில் முழுமையாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆராய்ச்சி அதிகமாக நான் பண்ண ஆரம்பித்தேன். இது மாதிரி வந்து அக்ஷய லக்னத்தில் வந்து ஐயாவை பார்த்திங்கன்னா
எத்தனை வருஷ காலம், எவ்வளோ நாள் தூங்கி இருக்க மாட்டார், எவ்வளோ நாள் எழுந்திருப்பாரு, எவ்வளோ அது ஸ்பீட்பேக் கொடுத்துருக்கணும், அதை சாஃப்ட்வேராக கொண்டு வந்து இதில் கொடுக்கறதுக்கு எவ்வளோ கடினமான உழைப்பு அது பின்னாடி இருக்கு, அது கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு இவ்வளோ டீச்சர்ஸை வந்து கரெக்டாக அவர் ட்ரெயின் பண்ணியிருக்கணும். அதெல்லாம் நினைக்கும் போது உண்மையிலே சொல்கிறேன் சார், இந்த ஒரு பிறப்பில் கண்டிப்பாக அவர் வாங்கிட்டு வந்த வரம் இல்லை, 100% சொல்லலாம். அவர் தெய்வ பிறவிலே அவர் ஒரு பிறவி, அதில் எந்த மாற்றமும் கருத்து இல்லை. அந்த சொல்கிற மாதிரி ஏன்னா முழுமையாக அதை வந்து கண்டுபிடிச்சி இவ்வளோ அளவுக்கு கொண்டு வந்த கொடுத்துருக்காருன்னா அவரோட உணர்வு முயற்சியை வந்து நான் கண்டிப்பாக மனப்பூர்வமாக அதை உணர்றேன். உணர்றதுனால இது வந்து மென்மேலும் வளரணுன்றத இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணுறேன் சார். கண்டிப்பாக டீச்சர்ஸும் குருமார்களும் பொதுவுடைமூர்த்தி ஐயாவும் இதில் பார்த்தீங்கன்னா நல்லா அவங்கள பிரபஞ்ச ஆற்றலோட நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோடு நல்லா இருக்கணுன்றத தினமும் நான் பிரார்த்தனை பண்ணுவேன்றதை இந்த தருணத்தில் நான் சொல்ல விரும்பப்பட்டிருக்கேன் சார், கடமைப்பட்டிருக்கேன். ஏஎல்பியை பொறுத்த வரைக்கும் ஜாதகம் நாங்கள் நார்மலான ஜாதகத்தை தான் சார் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம். அக்ஷய லக்னம் பிரகாரம் இதை பார்த்தா பலன் இந்த அளவுக்கு வரும்ன்றது இந்த 5 கோல்டன் வேட்ஸில் பிரகாரம் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஏதோ பின்தங்கி போய் தள்ளி போகலன்னு, ஏன்னா துல்லியமாக வந்து ஒரே ஒரு சாப்பாடுக்கு பதம் சொன்ன மாதிரி சந்திதேவ மேடம் ஒரு வார்த்தை சொன்னாங்க, அடுத்த மாதம் 15 சார் உங்களுக்கு புள்ளி மாறுது சார், நட்சத்திர புள்ளி வருது, கண்டிப்பாக நீங்கள் படிப்பீங்க பாருங்கள் அப்படின்னாங்க. நான் அவங்ககிட்ட ஜோதிடம் பார்க்க போய் அந்த ஒரு மாதத்தில் அந்த மாற்றங்கள் ஏற்பட்டது. சரி அவங்க எதோ சொல்கிறாங்க நம்ம சேர்ந்துக்குவோம் அப்படின்ற மாதிரி கூட இல்லை, சரி சொன்ன உடனே நான் சேர்ந்துட்டு இதை உடனே ஃபாலோ பண்ணேன். அதுக்கான பலனை இப்போ நல்லா அனுபவிச்சிருக்கேன் சார். இந்த குடும்ப ஏஎல்பி குடும்பம் நண்பர்கள் எல்லாருக்குமே இந்த கடமை இந்த தருணத்தில் நன்றி சொல்கிறேன் சார். குருமாருக்கும் நன்றி சொல்கிறேன், பொதுவுடைமூர்த்தி ஐயாவுக்கும் நன்றி சொல்கிறேன் சார். கொஞ்சம் நேரமின்மை எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது சார், இருந்தாலும் வந்து பார்த்து 2-3 பேருக்கு ஒரு 15-20 ஜாதகம் மேலே போட்டிருக்கேன், ஒரு 2-3 ஜாதகம் போட்டு சொன்னேன் அக்ரூவ்டாக இருக்குன்னாங்க சார். ஏன்னா அவங்களுக்கு நடந்த பின்ன ஃபீட்பேக் தான் கொடுத்துருக்கேன், ஏன்னா 96 அவங்களுக்கு நடந்த இன்சிடென்ட் பார்த்தோம், நம்மளோட லைஃப்லையும் அதை பார்த்துருக்கேன் நான், அவங்களுக்கும் பார்த்து சொன்னேன் ஏன் நடந்தது அப்படின்றதுக்கு. இப்போ அந்த சூழ்நிலையில் வந்து 8 வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்திருக்கு செவ்வாவோட ஆதிக்கத்தில், அதனால அவங்களுக்கு அந்த இன்சிடென்ட்லாம் நடந்தது, போலீஸு கேஸு இந்த இதெல்லாம் நடந்திருக்கு. அப்போ அவங்க நம்ம சொன்னது அவங்க கரெக்டாக இருக்குது அப்படின்றத ரிவ்யூ அவங்க கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஏஎல்பிக்கு தான் சார் நன்றி சொல்லணும், கரெக்டாக இருக்குதுங்கிறதுக்கு.